என்னன்னா, முதலமைச்சர் இங்கே மாநிலத்துக்குள்ளே இல்லை அப்படிங்கிற அந்த சமயத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை முதலமைச்சர் இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம தான் போய் மாநிலத்தை பாதுகாக்கணும்னு அரண் போல் நம்ம அமைச்சர்கள்லாம் நம்ம நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களா? இது எப்படி நம்ம எடுத்துக்க இந்த சுச்சுவேஷனை? சார், நீங்கள் தலைமை இல்லாமல் தலைமைச் செயலகம் தள்ளாடுதுன்னு நீங்கள், தலைமை இருக்கும் போதே தமிழ்நாடு தள்ளாட்சி தண்ணியில் மிதந்ததில்லை. அப்போ இருக்கும்போதே இதே நிலை தானே? இருக்கும்போதே அவர் சின்னவரையும் பார்த்துங்க, சின்னவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம முதல்ல. சின்னவர்லாம் சொல்லாதீங்க சார், அவருக்கே அது வேணாம் சார். சொல்லாதீங்கன்னா இருக்கான், சொல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கன்னு அர்த்தம். கை தட்டாதீங்கன்னா தட்டுங்கன்னு அர்த்தம். என் காலில் விழாதீங்கன்னா என்ன அர்த்தம்? விழுங்கன்னு அர்த்தம். சார், இப்போ முதல்ல இந்த ஸ்பெயினுக்கு போனாங்கல்ல, இது முதல்ல முதலீடா முதலீடா, வல்லினமா மெல்லினமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. துபாய்க்கு வந்து முதலீடு போனாங்க சார், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விரட்டிட்டாங்க இங்கேருந்து. இப்போ ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க, இப்போ எந்த ஏரியா விரட்ட போகிறாங்கன்னு போயிட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட குற்றவாளின் முடிவான ஒருத்தர் செந்தில் பாலாஜி, அவரை பொறுப்பு இல்லாத அமைச்சர், சரியில்லை, இலாக்கா இல்லாத அமைச்சர் சார். அதான் சார், பொறுப்பு தானே சார் அது சார், பொறுப்புக்கு இலக்கா தானே. இப்போ பொறுப்பு இல்லாத முதல்வர் ஸ்பெயினில் இருக்கார், இவர் இங்கே இருந்தார்னா அங்கே இருந்தார்னா எதுவுமே நடக்கலை. பொறுப்பாக போய் இளைஞர்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக போயிருக்காரு சார். வெளிநாட்டுக்கு 1000 பேருக்கு இருங்க சார், நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிறீங்க. அது சொல்லி இருங்க, எம்ஓஐ தானே சொல்கிறீங்க சார். ஒரு எம்ஓஐனா ஒரு 1000 வீடு கட்டுறோன்னு ஒரு எம்ஓஐ வருதுன்னு வச்சுக்கோங்க, 1000 வீடு கட்டுறதுக்கு முதல்ல இடத்த தேர்வு பண்ணணும், அப்புறம் கட்டுறதுக்கான அந்த வேலையாட்களை தயார் பண்ணணும், பில்டிங்கை கட்டணும், அதுக்கப்புறம் கட்டின பிறகு அதை யாரை ஆக்கிரமிப்பு அது உள்ளே விட போகிறோன்றதை முடிவு பண்ணணும். இவ்வளோ இருக்குது சார் எம்ஓஐக்கு பின்னாடி, வெறும் எம்ஓஐடே நின்றுறதில்லை, இது பல ஆண்டு ப்ராசஸ் இது. அதால் இவங்க இஷ்டம் போல் நீ நானும் மாற்றி மாற்றி ஏதாவது போட்டுக்கலாம், என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் இதுதான் இப்போ அமைச்சரை சொன்னோம் இல்லையா, அப்போது அவர் வந்து குற்றவாளின்னு ஆல்மோஸ்ட் முடிவாகி போச்சு, மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிந்தும் நீதிமன்றங்கள் பல முறை கண்டித்தும் ஒரு தர வச்சுன்னுக்கிறார், அப்போ இது என்ன பொறுப்பு? இது அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதுதான் சொல்கிறேன், முதல்வருக்கான பொறுப்பு அவருக்கு இல்லைன்ற. நான் அப்படி இருக்கும்போது தான் சின்னவரை தூக்கின வந்து நிறுத்துறாங்க. பொறுப்போட இவர் பார்த்துக்குவாருன்னு, இவர பொறுப்புக்கு அமைச்சராக வைக்கலான்னு தான் பார்த்தாங்க, அதுக்கு தான் பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் பிளான் பண்ணாங்க. இப்படி எல்லாம் உட்காந்து பேசி பேசி அதையும் கெடுத்து விட்டீங்க சார். பேசணும், அவங்க கிச்சன் கேபினெட்லேயும் ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுங்க. இப்போ கட்சி ஆட்சி எல்லாமே கிச்சன் கேபினெட் தாங்க முடிவு பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது யாரையாவது நியமிச்சுட்டு போகிறது தான் ஒரு அறம் சார்ந்த அரசியல் மரபு, அதுதான். இப்போது இங்கே யாரை நம்ம வந்து அவங்க வைப்பாங்க? இப்போ அண்ணா துரைமுருகன் இருக்கார், சரி துரைமுருகனை வைக்கலான்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, எம்பா உதயநிதி இல்லைப்பா, இன்மநிதி வந்தால் கூட நான் ரெடியாக இருக்கிறேன், என் வேலை என்னென்ன கிடைக்குதோ அதை பதுக்கிறது தான் என் வேலை. தனிப்பட்ட விருப்பம் சார். சார் பதுக்கிறது அவர் வீட்டுக்காசியா? அதை சொல்லலை சார், இன்பநிதிக்கு கூட வேலை பார்ப்பேன்னு சொன்னாரு, அதை சொல்லல. அந்த நம்ம இப்போதான் நமக்கு அந்த பகுத்தறிவு அறிஞர் அண்ணா இதெல்லாம் ஞாபகம் வருது, அதுக்காக சொன்னேன். அப்போ யாரை தான் நியமிக்கிறது? இப்போ ஏற்கனவே இங்கே அனைத்தையும் இவர் தான் இயக்குறாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இது ஒரு முன்னோட்டமா விட்டு பார்க்குறாங்க. நமக்கு என்னன்னா அப்பாவும் ஒன்றும் விவரம் இல்லை, பிராக்டிஸ் கொடுக்குறாங்களா சார்? ஆமாம் சார், அப்பாவுக்கும் விவரம் இல்லை. இது என்ன சார், இது ப்ராக்டிஸ் கொடுக்குறக்கு இது தமிழக அரசா இல்லை என்ன, லேபா? ஆமாம், இப்போ இருந்திருக்கு காலங்காலமாக திமுக வந்து பயிற்சி மேற்கொள்வதற்கு இருக்கக்கூடிய தலைச்சிறந்த ஒரு விளையாட்டு மைதானமாக இந்த தமிழகம் இருந்திருக்கிறது. நீங்கள் ரொம்ப விளையாடாதீங்க, வராது. இப்போ என்ன சார் விளையாடிட்டாங்க தமிழக மக்கள், நீங்கள் என்ன பெருசாக மாற்றம் வந்துடும்னு நினைக்கிறீங்க? இப்போ அண்ணாதுரை அவர்கள் இருந்தார், அப்போ கூட கருணாநிதி அவர்கள் இருந்தார், அண்ணாதுரை படம் பெருசாக போடப்பட்டது, கலைஞர்களின் படம் சிறுசாக போடப்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு கலைஞர் வந்த பிறகு கலைஞரின் படம் பெருசாகவும் ஸ்டாலின் அவர்களின் படம் சின்னதாகவும் போடப்பட்டது. இப்போது ஸ்டாலின் அவர்கள் படம் பெருசாகவும் உதயநிதி அவர்கள் படம் சிறுசாகவும் போடப்படுது. ஈக்குவலாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது இது அடுத்து என்ன நடக்கும், உதயநிதி படம் பெருசாகவும் இன்மநீதி படம் சிறுசாகவும் போடப்படும். இதுதான் சார் மாற்றம், சின்ன சின்னவர் இதுதான் மாற்றம், வேறு எந்த மாற்றமும் இங்கே வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அப்போது நீங்கள் இவருக்கு என்ன பொறுப்பு? இப்போ லக்னோவில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்ததில்ல, 247 பசங்க போயிருந்தா ஏதாவது அவங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் கிடைச்சிருக்கும். போன ஆண்டு என்ன சொன்னாங்க, நிதி பத்தலை, கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த ஆண்டு அதை செஞ்சுருக்கணும்ல,
அடுத்த ஆண்டு என்ன சொல்லிட்டாரு, ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்துடுச்சு. எங்கேருந்து வந்தது? லக்னோவுங்க நமக்குமா? பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரிகள் சரியில்லை. உடனே ஒரு காரணம் சொன்ன, ஒரு முதன்மை உடற்கல்வி அலுவலரை சஸ்பெண்ட் பண்ணி அதோட முடிச்சுட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தையே உங்களால் செய்ய முடியல. இப்போ நீங்கள் குறைந்தபட்ச ஜனநாயகம்னு கட்சியில் இருக்குங்களே, இப்போ நீங்கள் ஏடிஎம்கே பொறுத்த வரீங்க, உழைக்கிறவங்களுக்கு பதவி, முதலமைச்சர் பதவி கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே குறைஞ்சபட்ச அந்த ஜனநாயகம் கூட கட்சியிலையும் இல்லை, ஆட்சியிலையும் இல்லை. என்ன ஆட்சியில் என்ன ஜனநாயகம் இல்லை சொல்லுங்க. ஏழை எளிய மக்களின் குரல் ஆட்சியில் எடுபடுகிறதா? இல்லை ஏழை எளிய மக்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள் சார். நீங்கள் வேறு என்ன சிறப்பு சலுகை கொடுக்குவானா? நீ மாதம் 10,000 கொடுக்குவானா, 2,000 கொடுக்குவானா? சட்ட பாதுகாப்பு இங்கே இருக்கா ஏழை எளிய மக்களுக்கு? ஏன் சார் இல்லை? சட்ட போராட்டங்களெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க சார். சமூக நீதி புரியலையா உங்களுக்கு சார்? தயவு செஞ்சு சமூக நீதி திராவிட மாடல்லாம் அந்த திமுக அகராதிலே இல்லை சார். அதெல்லாம் அண்ணாதுரை அவர்களோட போச்சு, இவங்கெல்லாம் இல்லை. அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கும் இந்த சமூக நீதி திராவிட மாடலுக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் எனக்கு என்னன்னா சொல்லுங்க, அவர் வந்து இப்போ ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாரு, சரி, அதை இவ்வளவு விமர்சனம் பண்ணுறோம்ல. இங்கே அவர் வந்து பொறுப்பு முதலமைச்சராக ஒருத்தரையோ இல்லை பொறுப்பு அமைச்சர் இவர் பார்த்துக்குவாரோ அப்படின்னு ஏன் சொல்லலை சார்? சொல்லியிருக்கலாம், நம்மள மாதிரி ஆட்கள் அதை பேசி கெடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேருந்து ஒரு எதிர்ப்பு வந்ததாகவும் சொன்னாங்க. என்ன குடும்பத்திலேருந்து என்ன அழுத்தம் வந்தது சார்? ஒருத்தர் வந்திருக்கும் இல்லை இல்லை, ஏற்கனவே ஒருத்தர் ஆட்சி அமைவதற்கு முன்னாடியே என்னென்ன பண்ணணும் ஏது எது பண்ணணும் இந்த ஆட்சி வந்தா வந்துடும் என்னென்ன பண்ணணும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரியே எல்லாத்தையும் இயக்குனாங்க. ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் பெருசாக விஷயமா இருந்தால் சின்ன விஷயம்லாம் நீங்கள் பார்த்துங்க, பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நான் தான் முடிவு பண்ணணும் பட்டவர்த்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம துபாய் போனப்போ கூட பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. அப்படி இருக்கிற போது இந்த சிக்கலை போக்குவதற்கு இப்போ நேரடியாக அவர் தலையிட முடியாது, அவர் இல்லை. அவர் வெளியூர் போனதால் இவரை முன்னிலைப்படுத்தி சரி பாரு நல்லா தான் நடந்தது, சரி இந்த மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு ஒரு வழிவகைக்காக தான் இது. அதனால் என்ன பயன், திமுகவுக்கு என்ன பயன், ஆட்சிக்கு என்ன பயன்? அதுதான் நான் சொல்லிட்டேன், கோமாளிகள் கையில் நாடு இருக்குது, ஏமாலியாக நம்ம இருக்கிறோம். என்ன சார் இது சார்? என்ன அதாவது ஆளும் அரசை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லலாமா? இல்லை நாம் ஒரு பொதுமக்களை தானே சொல்கிறோம், ஏமாந்து தானே போயிருக்கோம். என்னென்னவோ திட்டங்கள் சொன்னாங்க, எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம், 99% நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு ஒன்று சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? இல்லை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் தான் ஆட்சி மேலே ஒரு கோபத்தை கொடுக்குதா? நிச்சயமாக சார். ஒரு குஷ்வந்த் சிங் கதை ஒன்று இருக்குது சுருக்கமாக, இது காங்கிரஸ் கட்சி பற்றி இருக்குது. அதாவது நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்தார், இடைக்காலமாக வந்தார். அதுக்கப்புறம் எந்த அனுபவமும் இல்லாமல் இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் சஞ்சய் காந்தியை ரெடி பண்ணாங்க. அவர் அகால மரணம் அடைந்த பிறகு திடீர்னு ராஜீவ்காந்தி வந்தாங்க. அப்போ ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு என் குடும்பத்திலேருந்து நாங்கள் ரெண்டு பேரை வந்து இழந்துட்டோம், அதால் இதோட யாரும் எங்கள் குடும்பத்திலேருந்து வரமாட்டேன்னு சோனியா அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஏ டு செட் வரைக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு தலைமை இருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும். அப்போது நான் வர்றதா நீ வர்றதான்னு முடிவான பிறகு நமக்கு கிடைக்கலாம் அவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு எடுத்து கடைசியில் அம்மா நீங்களே வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்நாடு வெளிநாடு ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் ராகுல் காந்தியை விட்டாங்க சார். அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சியில் கூட G20 ஒரு செட்டப் அங்கே இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அந்த ஜனநாயகத்தை கேள்வி கேட்பதற்கு ஒரு குரூப் இருக்குது. திமுகவில் அது கூட இல்லை. அப்போ சுத்தமாக ஜனநாயகம் இல்லாத கட்சி திமுக கட்சி. அந்த ஜனநாயகம் இல்லாததுனால தான் இப்போ ஜூனியர் மோஸ்ட் உதயநிதிக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் சொல்ல வரீங்க, அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம முதல்வருக்கு ஒன்றும் தெரியலன்றோம், உதயநிதிக்கு சுத்தமாக தெரியலன்றோம். நீங்கள் பாருங்கள் அடுத்த வாரிசையும் ரெடி பண்ணி, மக்களுக்கு எல்லாமே தெரியும்ல. நிச்சயமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தொடர்ந்து பேசலாம். ஏர்போர்ட் மூர்த்தி ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் இருக்குல்ல, ஆமாம் நாங்கள் தான் ஆக்டிங் சிஎம், நாங்கள் தான் டெப்டி சிஎம், என்ன பண்ண போகிறீங்க? இப்படி மனநிலை இருக்குல்ல மக்கள்கிட்ட, எப்படி இருக்கும் அது, எப்படி போய் சேரும் சார்? திமுகவில் ஒரு பெரிய ரியாக்ஷன் வராது. ஆனால் நான் பொதுமக்கள் கிட்ட கேட்குறேன், மக்கள்கிட்ட என்ன ரியாக்ஷன் தெரியுங்களா? அப்பாவுக்காவது மழை பெய்யுது தெரியுது, பிள்ளைக்கு மழை பெய்யறதே தெரியலையே, என்ன நடக்க போதுன்ற ஒரு பயம் தான். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மாநாட்டில் அதாவது மத்திய அரசுக்கு இவங்க ஒரு பங்கு தராங்களாம், அவங்க 21 பங்காக திருப்பி தராங்களாம். இந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்காதுன்னு ஒரு புள்ளி ஒருத்தர் சொன்னார் பாருங்க. அதாவது உதாரணத்துக்கு 1 ரூபா கொடுத்தா மத்திய அரசு 29 ரூபா கொடுக்குது, இது என்ன அநியாயம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த வரி திட்டமா அதுலயே எல்லாரும் எப்பா போதுண்டா அப்படின்னு ஆகி போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களே சார், கூட்டணி பிரிஞ்ச போது தேவையில்லாத அழுக்கு மூட்டையை இதனால் வரை முதுகில் சுமந்தோம்னு சொன்ன காங்கிரஸ் கட்சியார் இன்னைக்கு இப்படி பேசுறது ரொம்ப வியப்பா இருக்கு. பாஜக நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்லியா
பாஜக ஒன்றும் தீட்டப்படாத கட்சியிலன்னு தான் சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் வந்து தீக்கா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் கலைஞர் அதெல்லாம் 98 சார். இப்ப ராஜா சொன்னாருங்க போன யாரு அவர்களுக்கு பிறகு உதயநிதிதான் இல்ல இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா கண் அசைவுக்கே இப்படி நடக்குதுன்னா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்கன்னா என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தலைவிதி இல்ல அதே நெல்லிக்காய் முட்டை திமுகவுக்குள்ள நடக்குதானே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.